வணக்கம் கரைகளில் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று மென்மையானவை மற்றொன்று கடினமானவை மென்மையான கரைகளை எளிதில் போக்கிவிடலாம் ஆனால் கடினமான கரைகளை நீக்குவதுதான் மிகவும் கடினம் அதிலும் வெள்ளை நிற உடையில் குழம்பு கரைப்பட்டுவிட்டால் மீண்டும் அந்த உடையை அணியவே முடியாமல் போய்விடும் இனி எந்த மாதிரியான கரையாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை மேலும் தெரிந்து கொள்ள வீடியோவை இறுதி வரை பாருங்கள் எல்லாவித கரைகளையும் முற்றிலும் போக்கும் எளிதான வழிகள் உள்ளன இது போன்ற பல அரிய தகவல்கள் உங்களை வந்தடைய தகவல் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் ஒருமுறை மட்டும் பிரஸ் பண்ணுங்க முதலில் சட்டை காலர் கரையை போக்கலாம் வெள்ளை சட்டைகளில் காலரில் மட்டும் வேர்வை கரை போகாமல் அப்படியே படிந்துவிடும் அது நாளாக நாளாக கருப்பாக மாறிவிடும் அதற்கு காலரின் மேல் சிறிதளவு ஷாம்புவை விட்டு அரை மணி நேரம் ஊறவிட்டு அழுத்தி தேய்த்தால் காலர் பளிச்சென மாறியிருப்பதை கண்கூடாக காண முடியும் அல்லது ஒரு கப் வெந்நீரில் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பை கலந்து வியர்வைக் கரைகள் மீது கரை நீங்கும் வரை தடவி வைக்கவும் பிறகு துணிகளை எப்போதும் போல் துவைக்கவும் ஆயில் கரை நீங்க ஆயில் கரையையும் ஷாம்பு கொண்டு எளிதாக போக்கிவிட முடியும் ஆனால் வெதுவெதுப்பான தண்ணீரில் முதலில் ஷாம்புவை கலந்து துணியை ஊற வைத்து பிறகு வழக்கம் போல சோப்பு போட்டு துவைக்க வேண்டும் கரை போய்விடும் அதே போன்று முகத்திற்கு தடவும் பவுடரை மேல் போடுங்கள் சிறிது நேரம் விட்டு எப்பொழுதும் போல் துணியை அலசினால் கரை காணாமல் போகும் அடுத்து பேனாமை கரையை எப்படி போக்குவது என்று பார்க்கலாம் எலுமிச்சை சாற்றையும் பெட்ரோலியம் ஜெல்லையும் சேர்த்து கலந்து கரையுள்ள இடத்தில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து கசக்கி பிழிந்தால் கரைகள் காணாமல் போகும் அடுத்ததாக துணிகளில் மஞ்சள் நிற குழம்பு படிந்தால் உடனே ஓடும் நீரில் அலச வேண்டும் இல்லாவிட்டால் வெதுவெதுப்பான நீரில் சிறிது நேரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு கரை படிந்த துணியை துவைப்பதற்கு முன்பு கிளிசிறனை படிந்த இடத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து சோப்பு நீரில் ஊற வைத்து அலசினால் கரைகளானது சீக்கிரம் போய்விடும் காஃபி டீ கரைகள் பட்டவுடன் சோப்பு அல்லது டிடர்ஜென்ட்டால் கழுவி விடவும் வெள்ளை துணியாக இருந்தால் பேக்கிங் சோடாவை கரையின் மீது தேய்த்து கரைகளை நீக்கலாம் சூயிங்கம் கரையை நீக்குவதற்கு சூயிங்கம் பட்ட உடையை ஒரு பையில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைக்கவும் இதனால் சூயிங்கம் கெட்டியாகிவிடும் இப்பொழுது இதை எளிதில் உடைத்து எடுத்து விடலாம் பிறகு எப்போதும் போல துவைத்து முழுமையாக சுத்தம் செய்துவிடலாம் அடுத்து லிப்ஸ்டிக் கரையை நீக்குவது சிறிதளவு பேஸ்டை கரையின் மீது தடவி தேய்த்தால் லிப்ஸ்டிக் கரை மறையும் துவைக்கலாம் அல்லது பெட்ரோலியம் ஜெல்லியால் தேய்த்தும் இந்த கரையை நீக்கலாம் இரத்த கரையை எப்படி நீக்குவது இரத்த கரை துணியில் படிந்தால் உடனடியாக துணியை குளிர்ந்த நீரில் ஊற வைக்கவும் பிறகு வினிகரை ஒரு சுத்தமான துணியில் நனைத்து ஒத்தடம் கொடுக்கவும் தேய்க்க கூடாது ரத்தம் போகும் வரை ஒத்தடம் கொடுத்துக் கொண்டு இருக்கவும் பிறகு வினிகர் வாசனை போகும் வரை நீரில் அலசி எடுக்கவும் இரத்தக்கரையை நீங்கள் எவ்வளவுதான் துவைத்தாலும் இரத்தக்கரை இருந்த இடம் லேசான மஞ்சள் நிறத்துடன் இருப்பதை பார்க்க முடியும் இதனை சரி செய்ய வேண்டுமென்றால் சிறிதளவு ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் சிறிது உப்பு சேர்த்து கரை உள்ள இடத்தில் தேய்த்து அலசினால் கரை போய்விடும் பொதுவாக சாதாரண கரை படிந்த இடத்தில் சுடுநீரிலோ அல்லது குளிர்ந்த நீரிலோ சிறிது நேரம் ஊற வைத்த பிறகு சோப்பு பயன்படுத்தி தேய்த்தால் கரைகள் விரைவில் நீங்கிவிடும் நீங்காத கடினமான கரையாக இருந்தால் இங்கே சொன்ன முறைகளை முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை மேலும் பெறுவதற்கு தகவல் கதம்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி